பொங்கல் இந்த ரேஸு காம்படிஷன்லாம் இல்லை ப்ரோ, இந்த கோலிவுட் தான் மீன். எப்படின்னா ஃபேமிலி என்டர்டெயினாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க, அவர் பார்க்க 48 வயசு மாதிரியே இல்லை அவர் ஆடுற ஆட்டத்துக்கு. ஆ, எல்லாமே ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்லா ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய படம் தான் வாரிசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ரோ, இது ட்விஸ்ட்டு டான்ஸ் எதுவுமே கிடையாது, ஒரே இதுதான். அப்படியே ஒரே மாதிரி ஒரு பீக்கில் கொண்டு போய் முடிச்சிடும், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. பொங்கல் இந்த ரேஸு காம்படிஷன்லாம் இல்லை ப்ரோ, இந்த கோலிவுட் தான் மீன். அவர்தான் ரெண்டுமே கண்டென்ட். சரி, தேங்க்யூ. மூவி எப்படி மூவி எப்படி துணி இருந்தால் போய் பாருங்கள். எல்லாமே ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்லா ஃபேமிலியோட எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருக்கு. ரோட்டே பார்க்கலாம், வேற லெவல் ப்ரோ. ப்ரோ வம்சி சரியில்லை ப்ரோ, ஒன்று ஃபேமிலி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, காமெடிலாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படின்னா ஃபுல்லாக ஃபேமிலி என்டர்டெயினாக இருக்கு, படம்லாம் நல்லா இருந்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes கொஞ்சம் லேக் ஆச்சு, மித்தபடி படம் நல்லா இருக்கு. மூவி எப்படி இருந்ததுன்னா சூப்பர் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம சூப்பர் ப்ரோ, பாட்டுலாம் செம்ம வேற லெவல். நீங்கள் டிபிக்கல் விஜய் படம், ரெண்டு படமாக அடக்கி வச்சுருந்த டீசென்ட் ஆக்டிங்க விஜய் விட்டுட்டார், பழைய ஓவர் ஆக்டிங்க போயிட்டார். அப்படிங்களா? எப்படியாவது கஷ்டப்பட்டு பார்த்துட்டிங்கன்னா ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். அவரோட ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அவர் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும், நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஃபேன்ஸுக்குன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ, எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது, அந்த எல்லா படத்துக்கும் அவ்வளோ மாஸ் காமிச்சிருக்காரு விஜய். ஆனால் நார்மல் ஆடியன்ஸ்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் புரிஞ்சால் நல்லாயிருக்கும். சாங்ஸ் தான் சான்ஸே இல்லை ப்ரோ, முன்னாடியே பாட்டு கேட்டிருப்பீங்க, அது எப்படி இருக்கும்ன்ட்டு எல்லாம் சம்பவம் ப்ரோ. நீங்கள் இவ்வளோ வருஷமாக பார்க்குறீங்க, அவர் பார்க்க 48 வயசு மாதிரியே இல்லை அவர் ஆடுற ஆட்டத்துக்கு, சம்ம ப்ரோ தான்.
மூவி உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து இப்போ ரொம்ப ஓல்டு பேட்டர்னில் விஜயை பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் காவலனில் எப்படி வந்த ஒரு ரொம்ப நார்மலான ஒரு ஆக்டிங் கொடுத்துருந்தாரு, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஃபீலில் இருக்குது. ஃபேமிலி கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி டேப் பண்ணுற மாதிரி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி லைனில் தான் இருக்குது, பட் அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி அவரோட காமிக் டைமிங்ஸ் இருக்குல்ல, உண்மையிலேயே எக்ஸலண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு காமிக் டைமிங்ஸு. ப்யூர் விஜய் ஃபேனாக ஃபேமிலி ஆடியன்ஸும் இருப்பாங்க, கிட்ஸும் இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த காமிக் மூமெண்ட்ஸ் வருது பாருங்கள். விஜய் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கார் காமெடி, இதில் நல்லா வந்திருக்கு உண்மையிலேயே பார்க்குறதுக்கு, ஓகேவா? அதேமாதிரி ஃபைட்ஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல, ஓகேங்களா? அதேமாதிரி சாங் சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரஜிதமேவும் சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு சாங் வந்து வச்சு பாருங்கள், அதேமாதிரி அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு குத்து சாங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில், அது எல்லாமே எக்ஸலண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற நம்ம விஜய் இப்போ ரிவ்யூ நாள் கழித்து பார்க்குறது எக்ஸலண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய படம் தான் வாரிசு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தரமாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும். சரி, படம் நல்லா இருந்துச்சு, காமெடி சீன்ஸ். ஆமாம், யோகி பாபு காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் ரஞ்சிதம் எல்லாம் ஃபுல்லாக பயங்கரமாக டான்ஸ் ஆடினாங்க, நல்லா இருந்துச்சு. அவரோட டான்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, நல்லா பண்ணிடலாம். தேங்க்யூ.